ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேலா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேலா கிச்சன்ல வெண்டிக்காய் புழுங்கல் அரிசி ஊற போட்டு ஒரு தோசை மாதிரி ஊற்ற போறோம். புழுங்கல் அரிசி ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு சின்ன கிளாஸ்ல நான் ஊற போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 4-5 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ வெண்டிக்காய் ஒரு 6 வெண்டிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை அரைக்கலாம். இப்ப நம்ம அரிசியை வந்து மிக்சி ஜார்ல வந்து தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துக்கிட்டு மாத்திக்கலாம் எல்லா அரிசியையும். இப்ப அடுத்து நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சாச்சு, இதை மாத்திக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறம் வெண்டிக்காயோட வளவளப்பு தன்மை இந்த மாதிரி இருக்காது, நல்லா இருக்கும். இந்த தோசையில ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப சத்து இருக்கு. காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். நல்ல சத்துக்கள் நிறைய இருக்கு வெண்டிக்காயில. இப்ப நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப 2 ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அப்படியே தோசை ஊத்திக்கலாம். இதை நீங்க பணியாரம் மாவும் ஊத்திக்கலாம். மாவு வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சாச்சு. இப்ப நம்ம தோசை ஊத்திக்கலாம். சுத்தி எண்ணெய் விட்டுக்கலாம். மேலாக கொஞ்சம் கேரட் போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லா இருந்தா குழந்தைங்க விருப்பமா சாப்பிடுவாங்க. பச்சை கலர், அதுக்கு மேல கேரட்டோட கலர் சூப்பரா இருக்கும். இப்ப நமக்கு தோசை ஒரு சைடு வந்துருச்சு, ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நமக்கு வேகட்டும். இப்ப இன்னொரு சைடு நம்ம வெந்துருச்சான திருப்பிக்கலாம். வெந்துருச்சு ரெண்டு சைடும். இப்ப வேற பிளேட்டுக்கு நான் மாத்திக்கிறேன். அரிசியில செஞ்ச வெண்டைக்காய் தோசை வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. அடை மாதிரிதான் இது இருக்கும், சூப்பரா இருக்கும். குழந்தைங்க விருப்பமா சாப்பிடுவாங்க. உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து அசத்துங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.